ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டாப் 3 சீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா செக்கி எமுலேட்டர்லேயே ஒர்க் ஆகும். அந்த சீட்டுன்னா எதுனா ஃபஸ்ட்டு இந்த கீபோர்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டுங்க. அப்புறம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் சின்னது, ஒரு இது மாரி ஏரோ மார்க் மாரி, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது போட்ட பிறகு தான் சீட்டே ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன சீட்டு சொல்ல போகிறேன்னா, நான் சீட்டு போடுவேன் ஃபஸ்ட்டு, நான் ட்ரூவில் அப்போல்லாம் சொல்லியிருப்பேன் சில வீடியோவில், அதை பார்க்கலனா இதுலேயே நான் அந்த சீட்டும் போட்டு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, அதில் போய்ட்டு ட்ரூவில் அப்புன்னு கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நான் ஒன்றுனா உங்களுக்கு சொல்லித்தரேன். யார் யார் இந்த ஆப் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ என் சேனலில் இருக்கிற வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன சீட்னா, நான் இப்போது இதுவாக இருக்கும், நான் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சீட்டு, கம்ப்ட்டுன்னு ஒரு சீட் இருக்குது. இதுதான் அந்த காரு, பார்த்தீங்கன்னா இது ஒரு கார் சீட், ஓகேவா? அப்படியே நம்ம கேம் ப்ளேவும் பாருங்கள். பார்க்கத்தான் தான் அப்படின்னா நான் சீட்டு ஒன்று ஒன்றா போட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது காரு, பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகுது ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சொல்லக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீலிங்கு பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட்டு அப்படியே போகுது. பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் போகுது, பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது GT5. இது எமுலேட்டர் எல்லாத்தையும் பெரிய விஷயம் தான். பார்த்தீங்கன்னா நானும் படாத பாடு பட்டு இது பண்ணியிருந்தேன். சரி இறங்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தொண்டை ஒரு மாரி அடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திருப்பி அதேமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து இப்போ சீட்டு போட்டு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீடியோலேயே நான் ஷோ பண்ணி காட்டுறேன் அந்த சீட்டோட நேமு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர், பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு போட்டால் ஹெலிகாப்டர் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போலீஸ் கேஸ் ஆகி பயங்கரமாக விளையாட்டேன், ஃபுல் போலீஸ் கேஸ் ஆகிட்டேன். ஜாலியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா GTA 5. அப்படியே பயங்கரமாக தெத்துறாங்க அப்படியே வண்டி மேலாம் ஏறிக்கிட்டு. GTA Vice City, GTA San Andreas, GTA 5 தான் எனக்கு பிடிச்ச கேமு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஹெலிகாப்டர் ஓட்டின்னு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இது, பார்த்தீங்கன்னா சிட்டிலாம் பயங்கரமாக இது ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது, ஏன்னா பெரிய சிட்டி GTA 5 பார்த்தீங்கன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்த பிறகு போலீஸ் கேஸ் ஆகிடுது. நான் ஃபஸ்ட்டு விளையாடி பார்த்தேன், பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு பாருங்கள், போலீஸ் கேஸ் 3 போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பயங்கரமாக தெத்துறானுங்க, சும்மா இல்லை பயங்கரமாக தெத்தின்னு வரானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ஆனது பாருங்கள், கீழெலாம் பாருங்கள் எத்தனை காரு போகுது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா GTA 5 போலீஸ் கேஸு. பயங்கரம் பார்த்தீங்கன்னா போய் இடிச்சனால நல்லா புகை வர ஆரம்பிச்சிச்சு ஹெலிகாப்டர்லேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா RT 8 பேக்கில் பார்க்குறான், சாரி RT 8 தான் ரன் ஆகும். இது B 8 கொஞ்சம் என்ட்ரன்ஸ் காட்டும், செம்மையாக இருக்கும் B 8. ஸோ பார்த்தீங்கன்னா தான் பில்டிங் மேலே நிறுத்திட்டு கார் எடுத்து அப்படியே பயங்கரமாக விளாடலான்னு பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா புகை வந்துச்சு, சரி ஏதாவது பில்டிங்கில் நிறுத்தலான்னு பார்த்தா அவ்வளோ ஓட்டம் வரல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, சரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டினேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இப்போ செமையாக இருக்குன்னா, பிளெயின்லாம் ராக்கெட் லான்ச்சர் வச்சு சுட்டால் பிளெயின் அப்படியே வச்சு சதறி இது பயங்கரமாக இருக்குது பார்க்கும்போதே. அவ்வளோ பெரிய இதுவே ராக்கெட் பாருங்கள், பக்கத்துலேயே போலீஸ் ஹெலிகாப்டர் வருது பாருங்கள், அப்படியே சுட்டுக்கினே வராங்க டப்படாப்பான்னு. ஸோ வேறு மாரி இது பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் எனக்கு லேண்ட் பண்ணு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வரான், பக்கத்துலேருந்து சுட்டால் அவ்வளோ காலி ஆகிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது என் கேம் தான், என்னோடய கேம் பிளே தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே சீட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கார் எடுத்தேன், அதே கார் தான் பார்த்தீங்கன்னா சுடுறான் ஹெலிகாப்டர்லேருந்து. ஸோ இங்கேருந்து எகிரி குச்சிடலான்னு பார்த்தா ஃபுல்லாக சுற்றி செவராகுது. சரி ஒரு டென்ட்டு பண்ணுற மாரி இந்த உடனே நான் கீழே குச்சிடுவேன், பார்த்தா இடமே இல்லை, நான் அங்கே போய் இங்கே போய் இச்சிக்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறது, சரி வழி தான், நானும் சுற்றி பார்த்தேன். அந்த ஹெலிகாப்டர்லேருந்து போலீஸ்காரன் ஓட்டுற மாதிரி தெரில, டப்புன்னு இறங்கின காண்டாயி டப்புன்னு ராக்கெட் லான்ச்சரை மேலே தூக்குனேன். அப்படியே அந்த ஹெலிகாப்டர் காலி பண்ணிடலான்னு பார்த்து கரெக்டாக வச்சு சுட்டால் போயிடுச்சு, தப்பாக சுட்டேன். ரெண்டாவது வட்டி கரெக்டாக சுட்டேன், லொட்டுனும் பொதுக்குன்னு எல்லாம் வச்சுன்னு விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா. போக போயா வேறு மாரி அப்படியே சுட்டாக்கா வேறு மாரி அப்படியே சதுது பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர்லேருந்து கார்லேருந்து GTA 5. இப்போ என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது ட்ரூவில் அப்புன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுத்து பேசுகிறேன், ஏன்னா அப்படியே இது பண்ண முடியல என்னால். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரூல் அப்பு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் ஒரு 5 வாட்டி போட்டிங்கன்னா உங்கள் ராக்கெட் லான்ச்சர்லாம் ஏறினே இருக்கும். எல்பி ஏற்றினீங்கன்னா கன்ஸ்லாம் இருக்கும், அதில் புல்லட்டை ஏறிகிட்டே இருக்கும் கன்னு புல்லட்லாம். இப்போ அந்த காரை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு அந்த காரை வர வச்சோம், வச்சா ஒரு சுடு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காரை முடிச்சு விட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வேறு வழி இல்லை, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கீழே போகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பயங்கரமாக, இப்போ பார்த்தீங்கன்னா B 5 அப்படியே என்ட்ரன்ஸ் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள், வேறு மாரி காட்டுது. ஸோ பாருங்கள் 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 வேறு மாரி வேறு மாரி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. B 5 இருக்குது, 3B B 5 நார்மலாக வந்துது. ஸோ பார்த்தீங்கன்னா ஷேடோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த GTA 5 அவ்வளோ பயங்கரமாக செட்டப் பார்த்தீங்கன்னா, ராக் ஸ்டார் பயங்கரமாக இது பண்ணி வச்சுக்கிறாங்க கேமு. நான் சே கீழே இப்போ லேண்ட் ஆகணும் கொஞ்சம் வேகமாக, மிஷின் ஃபீல்டு வந்துச்சு.
இப்போ என்ன சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டியா இதுங்க என்ன போகிறேன்னே தெரியல, நான் தான் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்து பேசுகிறேன் தனியாக, என்ன சீட்டு போடுவேன் சரியா தெரில. ஆ இந்த கார், ஸோ அந்த கார் பேர் பார்த்தீங்கன்னா, ஸோ கார் பேர் பார்த்துக்கோங்க. இந்த சீட்டு போட்டிங்கன்னா அந்த கார் ஓகேவா, இது சீட்டா கார் மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுவும் நல்ல கார் பார்த்தீங்கன்னா, செமையாக இருக்கும். எனக்கு பிடிச்ச கார் ஃபஸ்ட்டு போட்டேன் பாருங்க, கம்ப்ட்டுன்னு, அந்த கார் தான் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் வேகமாக போகும், அந்த கார் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதுதான் அந்த கார் எடுத்து விளையாடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இது என் ஃபோனு பார்த்தீங்கன்னா, ஆனால் சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஜிபி 2 GB ரேம்லேயே இந்த எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம் அசால்ட்டாக. யார் ட்ரை பண்ணுமோ ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ஏற்கனவே நான் வீடியோ போட்டேன் எப்படி எப்படி பண்ணோன்னு. சரி என்னடா சும்மா இதுவுமே போலீஸ் கேஸ் ஆகி விட்டுருவோமே அப்படின்னு ஒரு லான்சர் ஒரு சூக்கி அப்படி ஸோ அப்படிதான் சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு பிடிச்ச கார் தான் போடுறேன், இந்த கார் தான் சொல்கிறேன். இந்த கார் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அந்த ரேஸ் இது இருக்குது மட் கார்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால தான் ஸோ போலீஸ்க்கு சாய்க்கலாமேடா அப்படின்னு சார் சொன்னு போயிருந்தேன். நானும் போயிருந்தேன், சரி நான் திருப்பி ஒரு லான்சரை விட்டுருவோமா அப்படின்னு நினச்சேன். அதேமாரி விட்டக்கேன் அப்படி அப்படி ஒரு சுடு சுட்டேன். அது லான்சரை போயிட்டு கரெக்டாக ஒரு காரில் விழுந்து அதில் காலி, சரி டப்புன்னு பிரிட்ஜு மேலே போயிடலான்டா அப்படின்னு போயிட்டு ஏறிட்டேன் டப்புன்னு. சரி அப்படியே போயிருந்தேன், சரி யூட் நடிக்கலாமல் பார்த்தா, ஆனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயினே இருந்தேன். சரி ஒரு கார் வந்துச்சு எனக்கு இதுவாக இருந்துச்சு சொல்லலான்னு இருந்தேன். ஸோ அந்த காரை பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சின்னு அப்படியே அந்த காருக்கு ஆரம்பிச்சு அவள் தான் போய் சேர்ந்துட்டான். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி நான் ஆஃப் பண்ணாமல் இது பண்ணாமல் அப்படியே வரும்னு பார்த்தா கொஞ்சம் லோடிங் ஆகுது. சரி ஆஃப் பண்ணிட்டு பண்ணால் நீ கரெக்டாக ஆஃப் பண்ணவும் வரத்து கரெக்டாக இருந்துச்சு. சரி இப்போ ஆன் பண்ணால் இருட்டாகிடுச்சு, காண்டாகிட்டேன். இருட்டிலே எனக்கு விளையாட பிடிக்காது, எனக்கு இருட்டானாலே பிடிக்காது. சரி அப்படியே நானே அப்படியே ராக்கெட் லென்சர் விட்டு அப்படியே போய் சேர்ந்துட்டேன். திருப்பி வெளிச்சமாகிடுச்சு, நல்லாகுது இடம் பார்த்தீங்கன்னா. தண்ணியிலலாம் நடக்கிறாப்புல சமையாகுது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸு. திருப்பி என்ன சீட்டு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர் சீட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம் ஹெலிகாப்டர் சீட்டு போட்டேன். சே இன்றைக்கி போலீஸ் கேஸு போலீஸ் கேஸ் ஆகாமல் போகக்கூடாதுடா அப்படின்னு சீட்டை போட்டேன். அப்படியே ஹெலிகாப்டரை பறக்க ஆரம்பிச்சிச்சு, அப்படியே ஆர்டி ஆகிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஏற்றிட்டேன் ஹெலிகாப்டரை. ஸோ கரண்ட் கம்பத்தில் அச்சிச்சு மனுச்சு சரியில்லை, என்னடா இது புது ஹெலிகாப்டர் ஆகி போச்சு அப்படின்னு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னே இருந்துச்சு, பில்டிங் மேலே போய் நிற்கலான்னு பார்த்தேன். என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், லான்சரை விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி மேலே தான் ஹெலிகாப்டர் வந்து நம்ம சும்மா விடாதே அப்படின்னு நினச்சிக்கினேன். அப்படியே போனேன், சரி இருறா இது ஏரோப்ளேன் ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். ஏர்போர்ட்டுக்கு போனாலே ஃபுல் போலீஸ் கேஸ் ஆகிடும், அங்கே சும்மா வேலை காட்டலாம் சும்மா நம்ம ஆட்டத்தை இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி பார்த்தீங்கன்னா புகை வந்துச்சு, மனசு சரியில்லை. சரி இறங்கிட்டேன், சரி வெளியாதே போகும்போது அப்படின்னு பார்த்தேன். சரி இங்கேருந்து ஏதாவது சுட்டு காலி பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி அப்புறம் தான் தோணுச்சு நினச்சிட்டா போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் தனியாக வாய்ஸ் கொடுத்தேன் எனக்கு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இது, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபால்னு போடுங்க. ஸ்கை ஃபால்னு போட்டிங்கன்னா பயபுள் அப்படியே வானத்துலேருந்து அப்படியே இறங்குவாப்பில் பார்த்தீங்கன்னா செம்மையாகுது பாருங்கள். சரி செம்மையாக இருந்துச்சு சீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டாப்பு 3-4 சீட்ஸ்ன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச சீட்டை நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னாலே செம்மையாக லேண்ட் ஆகுறாப்பில் பயபுள்ள. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றினே வந்து எதுவுமே ஆகாதுன்னு நினச்சா அப்படியே சதுரி அப்படியே ரத்தம் தெரிச்சு அப்படி பறக்கிறான் பார்த்தீங்கன்னா. சே ஃபுல் போலீஸ்க்கு சாகினுமே அப்படின்னு நினச்சேன். சரி என்னடா டைம் தாங்குதே இந்த மேட்ச்சில் ஆக்கி விட்ருவோம், காயின்ஸ் தான் வீட்டு அதிகமாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கினேன். லான்ச்சில் ஏற்றேன், சரி அவனும் இல்லை. சரி ஒரு சீட்டை போட்டுருவோம் நம்ம காரை போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி காரை போட்டேன். அப்படியே கார் உள்ளே ஏறிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கார் உள்ளே ஏறி அவன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்ட்டு எல்லாம் ரீச்சு தள்ளிடலாம். இதுக்கே ஒரு 2 போலீஸ் கேஸ் ஆகிடும்னு நினச்சேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா 1 போலீஸ் கேஸ் ஆச்சு, அதுவும் மினுக்க ஆரம்பிச்சிச்சு. டே இப்போயிட்டு அதை போலீஸ் கேஸ் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு டப்புன்னு இறங்கிடுறேன். ராயல் லஞ்சர் வச்சு அந்த லாரி ஷூட் பண்ணாலும் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற போர்டு சதுரிச்சு ஒன்றும் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. திருப்பி ஒரு சுடு சுட்டா அப்படியே டப்பு டப்புன்னு வந்துச்சு இன்ஜின்லேருந்து எல்லாம். திருப்பி அந்த சைடு ஒரு சுடு சுட்டேன், கரெக்டாக அந்த கார்லேயே போய் வீஞ்சு. ஸோ அப்புறம் இந்த ட்ரக்கை சுட்டுருமே ட்ரக்கை சுட்டுருமே அப்படின்னு டப்பு டப்புன்னு எந்த ஒரு போலீஸ்காரன் டப்புன்னு வந்து இது பண்ணுறான், பெண்டு போட்டு நிறுத்திட்டு ஆய் செக் பண்ணிட்டான். டக்குனு அவன் அந்த காரை சதுர விட்டு அந்த சைடுக்கு ஒரு லஞ்சரு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு காரை சதுரிச்சு கரெக்டாக 3 போலீஸ் கேஸ் வேறு மாரி. ஸோ ஹெலிகாப்டர் இருந்தால் ஹெலிகாப்டர் தப்பிச்சு இல்லாமேனு பார்த்தேன். அதுக்குள்ளே என்ன சும்மா உள்ள திரத்த ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரனுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நானும் சும்மா இல்லை, வேகமாக வண்டி எத்து சரி அப்புறம் பி ஐத்துனா அப்படியே செம்மையாக என்ட்ரன்ஸு செம்மையாக இருந்துச்சு கார் பார்த்திங்கன்னா போகும்போது. ஸோ அப்படியே கொஞ்சம் விளாண்டேன், நல்லாயிருக்குது நல்லாயிருக்குது அப்படின்னு அப்படியே ஓட்டின்னே இருந்தேன். ஸோ அப்படியே ஒரு பெண்ட்டு அப்படியே ஒரு ஸ்கிட்டு வேறு மாரி இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ண வந்துச்சு,
அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த என்ட்ரன்ஸில் ஹெலிகாப்டர் பார்க்கத்தை காட்டுறானுங்க வேறு மாரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஹெலிகாப்டர் அப்படியே செமையாக பறந்துச்சு. ஸோ எப்போனா எத்தனைமேன்னு பார்த்தா சூரியன் வர வந்துச்சு, வெயில் ஆகிடுச்சு. எப்பட்றா அந்த மேட்சை எப்போனா சி மேட்சின்ற மாதிரியே ஃபுல் போலீஸியை சாக்கிட்டு கொஞ்சம் பார்த்தா சைடில் ஒரு பஞ்சர் பார்த்தீங்கன்னா நெருப்பு நெருப்பாக வந்துட்ட சைடில். இப்போ இறங்கி வேறு சீட்டு போடுறதுக்குள்ளே போலீஸ்காரன் என்ன போட்டுருவான் பார்த்தீங்கன்னா சைட்லேயே வரான் பாருங்கள் அவ்வளோ வேகத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காரில் தான் கண்ணாடி ஓசன் வெளில விழுவான்னு பார்த்தா இந்த காரில் எதாவது விழலை, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இதெல்லாம் போய் இச்சாக்கா அப்படியே வெளில வந்து விழுவானுங்க, அதுதான் அந்த கடுப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா போலீஸ்காரன் நம்ம போட்டு தள்ளுவான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டிக்கினே இருந்தேன். சரி நித்திக்கு வேறு கார் மாற்றிடலாமே பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா உடலை இவனுங்க அப்படியே லைனாக அப்படியே இது பெண்டு போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. அப்புறம் கீழேக்கா வந்தேன், கீழேக்கா ஒரு சீட்டை போட்டால் அது உள்ள போலீஸ்காரன் வந்துட்டான். சரி ஃபஸ்ட்டு ஒன்று டங்குன்னு போட்டு விட்டேன், சரி அப்படியே செத்து விட்டானுங்க. திருப்பி பார்த்தா வந்தான், திருப்பி வந்தால் போட்டு விட்டேன், ரெண்டாவதுன்னு போய் சேர்ந்துட்டான். சரி இப்போ கார் எடுக்கலாமேடா அப்படின்னு கார் உள்ளே போனேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து சுட்டான் லொட்டுன்னு செம காண்ட ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ திருப்பி இந்த வாட்டி பயங்கரமாக விளாண்டுட்டா அப்படின்னு சும்மா சீட்டை போட்டேன். ராக்கெட்னு போடுங்க, ஆர்ஓ சிகேஇடி ஓகேவா அப்படின்னு போட்டிங்கன்னா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பைக் வரும். அதேமாரி ஆஃப் ரோடுன்னு போடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்கெட்னு போட்டிங்கன்னா இந்த பைக் வரும். அதேமாரி ஆஃப் ரோடுன்னு போடுங்க. ஆஃப் ரோடுன்னு போட்டிங்கன்னா இன்னொரு பைக் மோட்டர் பைக் வரும், செம்மையாக இருக்கும் அந்த பைக்கும் அதுவும் போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து சீட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது, ப்ளே ஸ்டோர் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் நிறைய சீட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கோ அதில் நம்ம பார்த்து இதுமாரி சீட்ஸ்லாம் போட்டுக்கலாம். நானும் அதுமாரி ஆப்பில் தான் ஒரு ஆப்பு பார்த்தேன், நிறைய சீட்ஸ்லாம் இருந்துச்சு. சில சீட்ஸ்லாம் போட்டால் ஹைட்டாக ஜம்ப் பண்ணால் அந்த சீட்ஸை பற்றி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன், சாமியாக பந்துக்குனே வந்துட்டேன். சரி ஏர்போர்ட்னா கொஞ்சம் தூரமே தான் அப்படின்னு நினச்சின்னு போனேன். சே அங்கே போனால் போலீஸ் கேஸ் ஏன் தான் போகிறானுங்கன்னு தெரில, ஏன்னா நான் உள்ளே வந்துட்டேன்ல ஹெலிகாப்டரில், தேவையில்லாமல் போலீஸ் கேஸ் மூணு போலீஸ் கேஸ் இருந்துச்சு. சரி நானும் சந்தோஷமாக அப்படியே இறங்கினேன், நான் போலீஸ் கேஸே வரலன்னு பார்த்தேன். வரும் வரும் கண்டிப்பாக வரும், நம்ம இன்னும் கீழே இறங்கலையே, கீழே இறங்க ஆ வந்துச்சு பார்த்தீங்கன்னா மூணு போலீஸ் கேஸு. இன்னும் ரெண்டு ஏற்றினோன்னு நினச்சேன், அதுதான் அவ்வளோ கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. சரி பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கினேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரும் பறந்துட்டுருக்குன்னு நினச்சா அப்படியே நின்றுக்குது, இல்லை இல்லை பறக்குது அதுவும் இப்போ தான். ஸோ பார்த்தீங்கன்னா இறங்கிட்டேன் அப்படியே. ஸோ இறங்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மூணு போலீஸ் கேஸு ஓடுவானுங்களா சும்மா உடையாந்தான் ஒருத்தன் பயந்து. சரி டப்புன்னு ஒரு சீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு வேகமாக போட்டேன், சும்மா பயங்கரமாக வேகமாக போட்டு பார்த்தீங்கன்னா டப்புன்னு அந்த காரை ஏற்றுட்டேன் வந்துச்சு. சரி இந்த ஏரோப்ளைன் வெடி வைக்க முடியுமான்னு சுட்டா லேன்சர் ஏற்றுட்டேன் கையில், சுட்டாக்கா கரெக்டாக அந்த படிக்கட்டில் போய் விடுது. சரி மனுஷன் சரியில்லை, சரி பார்த்துக்கலாம் என்னத்துக்கடா அப்படின்னு போயினே இருந்தேன். சரி ரெண்டு பேரும் ஓடினானுங்க, இச்சு தள்ளிடலாமே இச்சு தள்ளிடணும் அப்படின்னு போனான். சரி சைடு ஒருத்தன் ஓடினான், அவனுக்காக போயிட்டு ஒரே ஐடியாவனை அப்படியே ஸ்டேஷனே போய் வந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா அவங்க ஏரோப்ளைன் போச்சு, என்னடா எப்பா அப்படின்னு பார்த்தேன். சரி சுட்டா எதுவும் ஆகுமா, நான் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துக்கிறேன், சுடுவானுங்க அப்படியே ஏரோப்ளைனே சதறிடும். சரி ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு கிட்டே போயிட்டு இறங்கிட்டேன். போலீஸ்காரன் பின்னாடி வந்துட போகிறான்னு ஒரே சுடு. ஸோ சைடில் தான் போய் வந்துச்சு, யாரோ பண்ணு சதுரை சும்மா போக போக வேறு மாரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. போலீஸ்காரன் விடுவானா தெத்தினே வரான், டே எத்தனை பேர் உயிரை திரும்பா கொண்டு நீ அடா பாவி எங்கள் கூட வாடா முடிஞ்சா, நீ ஏன்டா ஏரோப்ளைன் இருக்க மொத்த பேர் கொண்டியடா அப்படின்னு சொல்லிட்டு தெத்தினே வந்தானுங்க. ஆனால் மூணு போலீஸ் கேஸ் தான் இருந்துச்சு, நான் சும்மா இருப்பேண்ணா போலீஸ் கேஸ் அதிகமாக வேணும் எனக்கு, இன்னும் ரெண்டு ஏரி அஞ்சு போலீஸ் கேஸு எனக்கு எப்போனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன். லேன்சரை சுட்டேன், அவன் போயினேன்ட்டான், சுட்டேன் கரெக்டாக போகமான்னு ஒரு சுடு சுட்டேன், பார்த்தா கரெக்டாக போகல, கஷ்டமாகிடுச்சு மனுச்சு. திருப்பி போனேன் அவன் பக்கத்துலேயே, அவன் ஸ்ட்ரைட்டாக போனான்னா திருடா ஸ்ட்ரைட்டாக போடும் என்ன தட்டா தெத்தினியும் பார்த்தா இப்போ நான் அவனை தெத்துற மாரி ஆயிடுச்சு. ஸோ போயினே இருந்தேன், பார்த்தா கொஞ்சம் அப்படியே நின்னான், என்னடா நிற்கிறான் அப்படின்னு பார்த்து இறங்கிட்டேன். கரெக்டாக லேன்சரை சுட்டு பார்த்தா கரெக்டாக மொட்டையாக வேற எங்கேயோ போயிடுச்சு, காண்டாகிட்டேன். திருப்பி போலீஸ்காரு கரெக்டாக அந்த குறி வச்சு சுட்டேன், வேறு மாரி சதறிடுச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு போலீஸ் கேஸு வேறு மாரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தேன், நானும் ஓட்டினே இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தேன் அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வந்தேன், பார்த்தா ரெண்டு போலீஸ்காரு டப்பு டப்புன்னு எப்படின்னா போயிடணுடா எப்பா அப்படின்னு சும்மா அப்படியே வேகமாக போயினே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. அப்படியே சும்மா பிஐடி சும்மா வேறு மாரி என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக இருக்குது ரோடு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் காட்டுறானுங்க வேறு மாரி இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் ஓட்டுருத்தேங்க செம்மையாக இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படியே ஓட்டினே இருந்தேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓட்டினே சம வேகத்துக்கு போனேன், எவ்வளோ வேக பார்த்தா அங்கே இது மாரி இருந்துச்சு. சரி திருப்பி தான் திருப்பினா பார்த்தா ஒரு லைட் ஹேங் ஆச்சு பார்த்தீங்கன்னா, இடிச்சு
ஸோ பார்த்தீங்கன்னா சுடு சுடுன்னு சுடுறானுங்க, இவனுங்க கிட்ட மாட்டக்கூடாது, இதில் எப்படி ஃபுல் போலீஸ் கேஸ் ஆகிடும், பயங்கரம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து போலீஸ்காரெலாம் வந்துட்டான் அப்படியே சும்மா அப்படியே எடுத்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அப்படியே செம வேகம். டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் உட்காந்துலாம் வரானுங்க, சைடில் அப்படியே நின்றுட்டு வரானுங்க. அது பாருங்க அந்த கருப்பு கலர் ஜீப்பில் சருன்னு போயிட்டேன், லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தியா ரெண்டு ஹெலிகாப்டரு, அது பின்னாடியே பார்த்துன்னு வந்தேன். போயினே இருந்தாக்கா அப்படியே திருத்தினே வரானுங்க, அவனுக்கு விடுற மாதிரி தெரியல. அப்படியே பின்னாடியே வந்து பார்த்தா ஒரு போலீஸ்கார் அப்படியே ஹைஜாக் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே அவனுங்களும் திருப்புறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம வேகத்துக்கு வந்தால் அவனுங்க வரானுங்க போகிற வேகம். ஐயோ ஐயோ அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சைட்லாம் நின்றுக்கிறானுங்க ஜீப்பில், அவனுங்க வந்து அவனுக்கு விடுவானுங்களா அப்படியே சைடில் நின்று சுடுறானுங்க அப்படியே நின்றுங்கனே. ஸோ செம வேகமாக போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா செம வேகமாக போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல போயிடணுண்டா, அந்த இடத்த விட்டு போயிடணுண்டா அப்படின்னு நினச்சி போனால் திரும்ப முடியல கார். பார்த்தீங்கன்னா சைடு கார் டயர்லாம் எல்லாம் நசங்கி அந்த காரே பிரச்சனை ஆயிடுச்சு. சரி இந்த ஹெலிகாப்டர் சும்மா சுடுவோம் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா அவன் அவ்வளோ சீக்கிரத்தில் வர மாதிரி தெரில, அப்படியே வளைஞ்சி கிளஞ்சி வரான். ஒரு சுடு சுட்டம் போகுமான்னு அதை போகல, அப்படியே அங்கேயே சுற்றினு இருந்தான். நான் ஈ மாரி சாரி இது தும்பி மாரி சுற்றினே இருந்தான். சார் சுடவே முடில, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அவன் நம்ம சுட்டுற போகிறான்னு இன்னொரு அடி சுட்டாக கரெக்டாக போய் வீழ்ச்சி சும்மா வேற மாரி இருந்துச்சு. போக போக அவன் வச்சு கீழே போகும்போது சரிடா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஏ இது அங்கே போலீஸ்காரன் வந்துட்டான், போலீஸ்காரர் சுட்டு சுட்டா அவன் காலியாகிட்டான். ஃபுல் போலீஸ் கேஸ் ஆகணும் ஆகணும்னு நினச்சேன், சரி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு சுட்டு சுட்டேன். அங்கே ஒரு போலீஸ்காரன் காலி, இவனும் என்னை சுடுறான், என்னோட ஸ்னைப்பர்லாம் வச்சு சுடுறீங்களா அப்படின்னு ரெட்டாக போச்சு. சைட்லேருந்து சுடுறானுங்களா தெரில, நான் அந்த குப்பை வண்டி காலி பண்ணிட்டேன். அவர் பார்த்தா போலீஸ்காரனுங்க வந்துட்டுக்கிறானுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமா. சரி அப்படியே சரி சரின்னு போனேன், கார் வேறு செம்ம டேமேஜ், ஒன்றும் புரியல. சரி எப்படிடா எப்படின்னா ஓட்டணுமே அப்படின்னு சீட்டு போட விட விட்றானுங்களா இவனுங்க பார்த்துட்டு தெத்தினேங்கிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் வந்தான் ஜஸ்ட் மிஸ்ஸு, சைடில் டேமேஜ் ஆகி இருந்தால் அவ்வளோ பார்த்தீங்கன்னா பின்னாடி சவ காமெடியாக வரானுங்க சைடில் அப்படி நின்றுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உடல, சரி எப்படின்னா நம்ம போயிடணுண்டா இவனுக்கு கிட்ட தப்பிச்சுண்டா அப்படின்னு பார்த்தா தெத்தினே வரானுங்க பின்னாடி அந்த ஜீப்பில் சைடில் நின்றுன்னு. திரும்ப உடம்பு உள்ள காது எத்தனை சொருவனா அவன் என்ன என் பின்னாடி எத்தனை சொருவனா பார்த்தீங்கன்னா அவள்தான் அந்த டயர் அவன் மேலே வீழ்ந்த பிறகு அவன் கீழே வீண்ட்டான். பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி போலீஸ் பார்த்தீங்கன்னா கீழே வீண்ட்டாப்புல அப்படியே ஓட்டினாக்கா முன்டயர் ஓடவே இல்லை, வின் டயர் மட்டும் திருப்பி ஒரு இடி. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கவுந்துக்கினாக்க அப்படியே கவுந்துக்கினான். ஸோ திருப்பி அப்படியே எப்படின்னா ஓட்டினோன்னு பார்த்தா ஓட்ட கார் ஓடவே மாட்டேது, கஷ்டமாக செம காண்டாகிட்டான். அடாச்சா ஃபுல் போலீஸ் கேஸ் ஆகணும்னு நினச்சா வேறு கார் கூட போட மாட்டானுங்க, நாலஞ்சுக்கு போலீஸ் கார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலே நாளைக்கு போலீஸ் கேஸாக ஏற்ற முடிச்சு, அஞ்சு ஏற்றலான்னு பார்த்தா முடியல. அவரை விட்டேன், அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.